ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நுரையீரலை சுத்தம் பண்ணுற ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்கை யார் வேணாலும் குடிக்கலாம், குறிப்பாக ஆண்களுக்கு கொடுத்தா நல்லது. சிகரெட் குடிக்கிறவங்க, பாக்கு போடுறவங்களுக்கெல்லாம் நுரையீரல் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு 6-8 வாரத்துக்குள்ளே சரியாயிரும். இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ 1 துண்டு அளவு இஞ்சியை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம துருவனை இஞ்சியை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். இந்த 3 டம்ளர் தண்ணி அளவு 2 டம்ளர் மாறுற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 பேர் இதை குடிக்கிற அளவுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் அளவு கூடுறதுக்காக இந்த ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். 1 பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 10 இலை புதினா எடுத்துக்கிடுவோம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1 அரைப்பழம் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை பீட்ரூட்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் பீட்ரூட்டை சேர்த்துருவோம். இப்போ இஞ்சியை சேர்த்துடலாம். இப்போ புதினாவையும் சேர்த்துருவோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடித்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு கூடும். இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடுவோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வாரத்துக்கு 1 தடவை செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. Thank you, friends.